சினிகான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரெடியாக இருக்கிற திரைப்படம் பிரின்ஸ், இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபீஷியலான ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 21ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்றது சொல்லியிருக்காங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயனோட நடிப்பில் ரெடியாக இருக்க சர்தார் திரைப்படமே தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக கார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுடைய படங்கள் நேரடியாக மோத போகுது. அதனால் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அப்படின்றது இன்னும் அடுத்த லெவலில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸில் யாரோடைய படம் மிகப்பெரிய அளவில் கலெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்னதுன்னா, கன்னட திரைப்படத்தை வந்து ரொம்ப சூப்பரான நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் கன்னட இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2. அந்த வரிசையில் இப்போ கண்டாரா அப்படின்ற ஒரு திரைப்படம், கன்னட திரைப்படம், ரொம்ப சூப்பராக மிக முக்கியமாக ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு சில தேட்டர்ஸ்லாம் இந்த படத்தோடைய அந்த ஷோஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வனுடைய ஃபீவர், ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து பொன்னியின் செல்வனுடைய டிக்கெட்ஸ் இப்போ வரைக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு ஹை லெவலான ஃபீவர்லாம் இருக்குது. அந்த காரணமாக இந்த படத்தோடைய இந்த டிக்கெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரதுனால இந்த படத்துக்கான தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. நீங்க இந்த திரைப்படத்துடைய ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம், கைண்ட்லி கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் உங்க எல்லாருமே தெரியும், வேல்பாரி அந்த நாவல், இந்த நாவலை ரெண்டு பார்ட்டாக எடுக்க போகிறாராம் சங்கர் அவர்கள். ஒரு பார்ட்டுக்கு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். ரெண்டு பார்ட்டுக்கு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான பீரியடான ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக போயிட்டுருக்க ஒரு ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ட் குஷ்பு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, குஷ்புவும் வாரிசு திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது, இப்போது வாரிசு திரைப்படத்துடைய ஷூட்டு சென்னையில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த திரைப்படத்துடைய செட்டுக்கு குஷ்பு அவர்கள் போயிருக்காங்க. அப்போ தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவை தான் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அது இப்போ காட்டுத்தீயாக பரவிக்கிட்டு இருக்கு. அது ரூமராகவே மாறிச்சு. அந்த ரூமர் யாரும் நம்பாதீங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் புதுசாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கான காரணமே வந்து பொன்னியின் செல்வன் தான். ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு ஹை ஃபீவரில் இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த படங்கள்லாம் வராமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி வித் காதல் ஏற்கனவே சொல்லியிருந்தது. அடுத்தபடியாக பார்டர், அருண் விஜயோடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம். அதுக்கு அடுத்தபடியாக சதுரங்க வேட்டை பார்ட் 2. ஏன்னா இந்த திரைப்படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பொன்னியின் செல்வன் திரைப்படம். இந்த வாரத்துடைய எண்டில் இந்த திரைப்படத்துடைய கலெக்ஷன் 600 crores அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசித்து பார்க்கும்போது அந்த படம் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாகுபலி மாதிரி ஒரு 1000 and 1500 crores ஈஸியாக கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெப்பன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து. அதில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் அந்த ஒரு போஸ்டில் இருக்குது. யாருன்னு பார்த்தா அது நம்மளுடைய சத்யராஜ் அவர்கள். அவருக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கெட்டப் போட்டிருக்காங்க. ஆனால் சீரியஸ்லி டக்குன்னு பார்த்தா டோன்ட் ப்ரீத் படத்துடைய போஸ்டர் மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் தந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்க ஒரு திரைப்படம் துணிவு திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் தாய்லாண்டில் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி ஷெட்யூலில் முடிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்டையர் டீம் இப்போ சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட் கிடச்சிருக்கு. இன்னும் பேட்ச் ஒர்க்லாம் தான் இருக்குது. பேட்ச் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக பொங்கல் தான் இருக்க போகுது. பொங்கல் வாரிசு அண்டு துணிவு ரெண்டு பேருமே மோத போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த ரிலீஸ் டேட் மட்டும் வந்து அந்த சமயத்தில் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நாம் கேள்விப்பட்டிருந்தோம். துணிவுடைய ரிலீஸ் டேட் வந்து டிசம்பருடைய எண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் அது மிஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் 2023 வரலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வரப்போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வாரிஸ் அண்டு துணிவு ரெண்டுமே ஒன்றா வராது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய சோர்ஸ் மூலயமா கிடச்ச ஒரு அப்டேட்ஸ். இந்த மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.